வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. இன்று அதானியை பற்றி ஹிண்டன்பர்க் சொல்லியிருக்கிறாங்க, இவ்வளோ கூடி முறைகேடு நடந்திருக்கிறது, ரொம்ப ஃபேப்ரிகேட் பண்ணி தன்னுடைய நிறுவனம் குறித்து இவராக பிம்பங்களை உருவாக்கி பங்கு சந்தையில் விலை உயர்வு மாதிரி காமிச்சு சந்தை மதிப்பை உயர்த்தி வங்கிகளில் அதிகமாக கடன் வாங்கியிருக்கிறாரு, இதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அதானி குறித்து கேள்வி எழுப்பும்போது நமது ஒன்றிய அரசு, அவர் ஒரு இந்தியர், அவரை எதிர்த்து பேசினா தேசபக்தி இல்லாதவர்கள் போன்ற விமர்சனங்களை வைக்கிறாங்க. அதானியினுடைய முறைகேடை கொண்டு வந்த நிறுவனத்தை வந்து அது என்ன இருந்தாலும் வெளிநாட்டு நிறுவனம், அதுக்கு ஆதரவாக இருக்கலாமா போன்ற கேள்விகள் விமர்சனங்களை வந்து முன் வச்சுட்டு வரதை பார்க்குறோம். நமது மரியாதைக்குரிய ஒன்றிய நிதியமைச்சர் கூட அதானி எந்த அளவுக்கு நம்முடைய பொது சொத்துக்களில் முதலீடு பண்ணியிருக்கிறாரு, எந்த அளவுக்கு நம்ம வங்கிகளில் கடன் வாங்கியிருக்கிறாரு, எல்ஐசியில் எவ்வளோ அவர் போட்டிருக்கிறாரு, எவ்வளோ பேர் அவருடைய நிறுவனத்தில் முதலீடு செஞ்சுருக்கிறாங்க, இந்த விவரங்களாக நாங்கள் வெளியிட முடியாது அப்படின்ட்டுருக்கிறாங்க. ஆனால் அவருக்கு எவ்வளோ நட்டம்ங்கிறத மட்டும் அவ்வப்போது செய்தியில் வருது. அதாவது 808,000,000 ரூபாய் அவருக்கு நட்டமாயிருக்குன்னு இந்த 2 நாட்களாக வருது. பெரிய பணக்காரர்கள் பட்டியலிருந்து அவர் பட்டியல் சரிந்து விட்டது அப்படிங்கிற செய்திகள் வருது. ஆனால் எவ்வளவு மக்கள் பணம், பொது வங்கிகளில் இருக்கக்கூடிய பணம் அவருக்கு முதலீடு செய்யப்பட்டிருக்கிறது, எவ்வளோ வங்கிகளில் அவர் கடன் வாங்கியிருக்கிறாரு அப்படிங்கிறத ரிசர்வ் வங்கி சட்டத்தின்படியே வெளியிட முடியாதுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ ஒரு அதானிங்கிற நபரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சி இங்கே நடைபெறுவது பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக தெரிகிறது. அவர் அரசுடன் நேரடி தொடர்பில் இருக்கிறார், அரசின் செல்லப்பிள்ளையாக இருக்கிறார், அரசு வளர்த்துவிடும் இடத்தில் இருக்கிறார். நம்ம அரசு எங்கேயாவது போய் முதலீடு பண்ணால் கூட அவரை கூட்டிகிட்டு போகக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க. வெளிநாட்டுக்கு போகணும்னா இவரை கூட்டிகிட்டு போகிறாங்கங்கிற அளவுக்குலாம் இருக்கிறாங்க. இது இப்போ விமர்சனமாகி கொண்டிருக்க வேளையில் தான் நான் ஒரு முக்கியமான வரலாற்று சம்பவத்தை சொல்லணும். மாவீரன் பகத்சிங் அவர்களுடைய நினைவு தினம் என்று. மாவீரன் பகத்சிங் தூக்கு கயிற்றை முத்தமிட்ட தினம். மாவீரன் பகத்சிங் என்பவர் யார் அப்படின்னா, வெள்ளையர்களை எதிர்த்தவர், சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிற இந்த சுதந்திர போராட்ட தலைவர்கள் அப்படிங்கிற அந்த பட்டியலில் அவருக்கு ஒரு இடம் உண்டுங்க அப்படிங்கிறதோடு நிறுத்தி கொள்கிற ஒரு தன்மை பலரிடம் இருக்குது. பகத்சிங் வெறும் வெள்ளையர் எதிர்ப்பு மட்டும் பேசியவர் கிடையாது. அவருடைய இது எங்கள் இனத்தை இந்த இனம் ஆளலாமாங்கிறது மட்டும் இல்லை, நீ இங்கே உள்ள உழைப்பாளர்களை, இங்கே உள்ள தொழிலாளர்களை உழைப்பை உறிஞ்சுகிறாய், இந்த நாட்டினுடைய கனிம வளங்களை கொள்ளையடிக்கிற, அதுக்கு தகுந்தாற்போல் சட்டங்களை விதைக்கிற, நீ சர்வாதிகாரம் பண்ணுற, நீ ஏகாதிபத்திய சிந்தனையுடன் செயல்படுகிற இந்த நாடு, அவருடைய இந்தியா என்பது எதுனா அதானி கிடையாது, அம்பானி கிடையாது. யாரோ ஒரு இந்திய முதலாளி வரணுங்கிறதுக்காண்டி அவர் தூக்கு கயிறை முத்தமிட்டலை. நல்லா கவனிச்சுக்கோங்க, டாடா கையிலும் அம்பானி கையிலும் அதானி கையிலும் பிர்லா கையிலும் இப்படி யாரோ ஒரு 20-30 கிரானிக் கேபிட்டலிஸ்ட் கையில் இந்தியா போயிடணும். இவர்கள் என்னதான் இருந்தாலும் இந்தியர்கள். ஆகவே இந்தியர்கள் கையில் இந்தியா இருக்குது, இந்திய முதலாளிகள் கையில் இந்தியா இருக்குது, இவர்கள் கையில் கொடுத்து விட்டால் இது ஒரு சுதந்திர இந்தியா அப்படிங்கிற கோணத்தில் பகத்சிங் போராடவில்லை. பகத்சிங்கினுடைய இந்தியா என்பது இங்கு உள்ள மக்கள் தான் அவருக்கு இந்தியா. இங்கு உள்ள விவசாயிகள், தொழிலாளர்கள், அமைப்பு சாரா தொழிலாளர்கள், இங்குள்ள உழைக்கும் மக்கள், இவர்கள் சேர்ந்தது தான் இந்தியா. தேசம் என்பது உழைக்கும் மக்களால் உருவாக்கப்படுவது. அந்த தேசத்தினுடைய சட்டங்கள், நடைமுறைகள், செயல்பாட்டு முறைகள் அனைத்தும் அந்த மக்கள் நலன் சார்ந்து இருக்கணும். குறிப்பாக விளிம்புநிலை மக்களிடம் இருந்து ஒரு அரசு வந்து தன்னுடைய நலத்திட்டங்களாக இருக்கட்டும், நம்ம கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் இவர்களை பாதிக்குமா, இவர்கள் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்துமா, இவர்களுக்கு ஏற்றத்தை தருமா என்பதை யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் பகத்சிங்கினுடைய கொள்கை. அந்த தொழில் தகராறு சட்டம் உட்பட பல்வேறு சட்டங்கள் கொண்டு வரும்போது அதை எடுத்து தான் அவர் வந்து குண்டு போட்டார், கலகம் செய்தார், அதை ஒட்டி தான் அவருக்கு தண்டனையெல்லாம் கொடுக்கப்பட்டது. அவரை நம்ம எப்படி பார்க்கணும்னா, ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏகாதிபத்தியங்கிற இடத்துல பிரிட்டன்னு நீ வச்சுக்கலாம், அந்த பிரிட்டன் பிரிட்டிஷ் ஜெனரல் டயருங்கிற இடத்துல வேறு யாரோ ஒரு இந்தியாவைச் சேர்ந்த ஒரு முதலாளி இருந்தாலும், ஒரு சர்வாதிகாரி இருந்தாலும் பகத்சிங் எதிர்க்க தான் செய்வார். ஆகவே பகத்சிங்கை வந்து வெள்ளை ஏகாதிபத்தியமாக இருக்கட்டும், சனாதன ஏகாதிபத்தியமாக இருக்கட்டும், எந்த வடிவில் ஆதிக்கம் அதிகாரம் வந்து பெரும்பாலான உழைக்கும் மக்களின் வளங்களை சுரண்டதோ உழைப்பை சுரண்டதோ அப்போதெல்லாம் பகத்சிங் வந்து நிற்பார். அப்படித்தான் பகத்சிங்கை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்போ சுதந்திரம் போ இப்போ நம்ம இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு, யாரிடமிருந்து? வெள்ளையர்களிடமிருந்து. சரி, இந்த சுதந்திரம் யாருக்கானதாக இருக்கிறது? இதுதான் மாவீரன் பகத்சிங்கினுடைய கேள்வி. ஒரு தேசம் யாருக்கானதாக இருக்கணும், சட்டங்கள் எப்படி போடணும்? இன்றைக்கி விவசாயிகள் போராட்டம் பண்ணாங்க, இதுக்காண்டி சுதந்திர இந்தியாவில் தானே இதுவரை எவ்வளவோ சட்டங்கள் வந்திருக்கு. ஏன் இந்தியர்களே போராடுறாங்க? சுதந்திரம் வந்துருச்சுல, வெள்ளையர்கள் தான் போயிட்டாங்கல்ல, ஏன் போராட்டம் பண்ணுறாங்க? அப்போ போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. பகத்சிங்கோடைய தேசபக்தி என்பது அதானி கையில் நாட்டை கொடுப்பது அல்ல. அதானி கையில் நாட்டை கொடுத்து அதானிங்கிற இந்தியர் நம்ம நாட்டை ஆட்சி செய்கிறாரு போதும், நம்ம அதானிங்கிற ஒருவர் இந்த நாட்டினுடைய எல்லா வளங்களையும் வைத்திருக்கிறார் போதும்,
எந்த தொழில் எந்த முதலீடு வந்தாலும் அதானி தான் முதலீடு செய்கிறார். பொதுத்துறை செய்வதையும் சேர்த்து தனியார் துறை செய்வது, இதுவெல்லாம் சுதந்திர இந்தியாவின் அழகல்ல. இதற்காக மாவீரன் பகத்சிங் போராடவில்லை என்கின்ற அரசியலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சுதந்திர போராட்டத்தை பகத்சிங் எப்படி பார்க்கிறார்? யாரிடமிருந்து? பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளுக்கு, முதலாளிகளிடமிருந்து தொழிலாளிகளுக்கு, ஆதிக்கவாதிகளிடமிருந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு. இந்த அடிப்படையில் தான் அவர் இந்தியர் வெர்சஸ் வெள்ளையர் அந்த அரசியலும் அப்படித்தான் பார்க்குறார். அந்த கோணத்திலிருந்து பார்க்குறார். வெள்ளையர் எதிர்ப்பும் இருக்குது. வெள்ளையர் எதிர்ப்புங்கிறத ஒரு ஆதிக்க எதிர்ப்பாக அவர் பார்க்குறார். புரியுதுங்களா? அதுக்கு அது அதை தாண்டி அவருடைய பார்வையில் தேசம் விடுதலை அப்படிங்கிறது என்னன்னா, அநியாயம் செய்பவர்கள், அக்கிரமம் செய்பவர்கள், ஆதிக்கம் செய்பவர்கள், பெரும்பாலான உழைக்கும் மக்கள், பணத்தை சுரண்டுபவர்கள், அவர்கள் யாராக இருந்தாலும் அவர் எதிர்ப்பார். அவர்கள் இந்தியராக இருக்கலாம், இந்தியர் அல்லாதவர்களாக இருக்கலாம், அவருடைய சொந்த உறவினராக இருக்கலாம், அவங்க சமூகத்தை சேர்ந்தவங்களாக இருக்கலாம். அதுவல்ல, அவருடைய அரசியல் என்பது எளிய மக்களுக்கான விடுதலை. மக்கள் தான் தேசம், அதுதான் அவருடைய இந்தியா. சுதந்திர இந்தியாவுக்கான வரையறையாக மாவீரன் பகத்சிங் அதைத்தான் சொன்னார். தூக்குப்போட போகிறாங்க. தூக்குப்போட போவதற்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரையும் எழுதிக்கிட்டு இருக்கிறார். என்னென்னா, நான் ஏன் நாத்திக நானேன், எனக்கு ஏன் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறத அந்த இளைஞன் தூக்கு கயிறை முத்தமிடப் போகிற அந்த போராளி எழுதுகிறான். அது செத்ததுக்கப்புறம் தான் அந்த புத்தகம் வெளியே வருது. இங்கிலீஷில் ஏதோ வெளியிடுறாங்க, அதை தமிழில் மொழிபெயர்த்து பெரியாருடைய உண்மை பதிப்பகம் வெளியிடுது. ஜீவானந்தம் அவர்கள் தான் வந்து நூலை தமிழில் மொழிபெயர்க்கிறார். அப்போது சுயமரியாதை இயக்கத்தில், பெரியாருடைய இயக்கத்தில் தான் ஜீவானந்தம் இணைந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இதற்காக ஒரு நூலை மொழிபெயர்த்து வெளியிட்டதற்காக பெரியாருக்கு சிறை தண்டனை விதிக்கிறது, அந்த பதிப்பகத்துக்கு முட்டுக்கட்டை போடுகிறது. இது வந்து முதன்முறையாக ஒரு நூலை மொழிபெயர்த்ததற்காக தண்டனை பெற்ற அமைப்பு சுயமரியாதை இயக்கம், தந்தை பெரியார், ஜீவானந்தம் போன்றவங்களாம் அதுக்காக தண்டனை பெறுகிறார்கள். யோசிச்சு பாருங்கள், பெரியார் தான் அதை செய்கிறார். எந்த பெரியாரை இவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தோடு ஒரு சமரசம் செய்து கொண்டார்? இவர் பிரிட்டிஷை எதிர்க்க மாட்டாருங்க, இங்கே உள்ள பார்ப்பனர்களை எதிர்ப்பாருங்க, இங்கே உள்ள வட இந்தியர்களை எதிர்ப்பாருங்க. இவர் இந்தியாவுக்குள்ளே உள்ள ஆதிக்கத்தை தான் எதிர்ப்பார், பிரிட்டிஷை எதிர்க்க மாட்டாருன்னு ஒரு உண்மைக்கு மாறான கட்டுக்கதையை சொல்கிறாங்கல்ல, அது உண்மை கிடையாது. பிரிட்டிஷ் அரசாங்கம் பெரியார் பகத்சிங்கின் நூலை மொழிபெயர்த்து வெளியிட்டதற்காக அவரை கைது செய்தது. அப்போ பெரியார் வந்து கம்யூனிச சிந்தனை, நாத்திக சிந்தனை, அதை வெளிப்படுத்த வேண்டும். ஏன்னா அவருடைய கொள்கை என்ன? மக்களுக்கான விடுதலை தான், மக்களுக்கான அரசியல் தான். இந்திய ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும், சாதி ஆதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டும். ஒரு சாதி மட்டும் எல்லா சாதிக்கான கட்டுப்பாடுகளை விதிக்கும், அதிலிருந்து இது பண்ணணும். ஒரே ஒரு சாதி மட்டும் கருவறைக்குள்ளே போகும், மற்றவங்க போகக்கூடாது, அதிலிருந்து விடுபட வேண்டும். ஆண் தலைமையிலான குடும்பங்கிற அமைப்பு, அதிலிருந்து விடுபடணும். இப்படி யோசித்தவர் பெரியார். பகத்சிங்கும் கிட்டத்தட்ட அப்படி தான் யோசித்திருக்கார். அவரும் ஆதிக்க எதிர்ப்பு, எது ஆதிக்கம், எது இங்கே முதன்மையாக இருக்குது, யார் இங்கே இலக்கு மக்கள்ங்கிற வரையறையில் பெரியார் பகத்சிங் தெளிவாக இருந்தாங்க. பகத்சிங் மட்டும் இன்னும் சில ஆண்டுகள், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு மேல் உயிரோடு இருந்திருந்தால், சுதந்திர இந்தியாவில் அவர் இருந்திருந்தால், கண்டிப்பாக மொழி வழி மாநில உரிமை குறித்து மிகப்பெரிய கட்டுரை எழுதியிருப்பார். தன் மதம் குறித்து, தன் மதத்தில் உள்ள அடிமைத்தனங்கள் குறித்து எழுத்திருப்பார். சாதிய சனாதனம் குறித்து மிகப்பெரிய அளவில் ஒரு போராட்டத்தை பெரியார் போல், அம்பேத்கர் போல் பகத்சிங்கும் நடத்தியிருப்பார். அவர் தூக்கு கயிறை முத்தமிடாமல் இருந்திருந்தால், அவரை இன்றைக்கி வெறுமனே வர்க்க தொழிலாளர், சுதந்திர போராட்ட வீரருங்கிற இந்த கோணத்தில் மட்டுமே பெரிய அளவில் சென்று சேர்ந்து கொண்டிருக்கிறார். அதுவல்ல, அவர் இந்தியாவை பொறுத்தவரையும் இந்தியாவினுடைய ஆதிக்கங்கள் எது, இந்தியாவினுடைய அதிகார வர்க்கங்கள் எது என்று பார்க்கும்போது, கண்டிப்பாக அவர் இங்கு உள்ள வைதிகத்தை எதிர்த்திருப்பார், மத அடிப்படைவாதத்தை எதிர்த்திருப்பார், சாதிய சடங்குகளை எதிர்த்திருப்பார், மொழி அடிப்படையில் இங்கு உள்ள தேசிய இனங்களுக்கான பிரச்சனை என்ன, இந்தி திணிக்கப்படுவதையும் சமஸ்கிருதம் திணிக்கப்படுவதையும், அதற்கு பின்னால் ஒரு மதவாத கருத்தியில் இருப்பதையும் இணைத்து கண்டிப்பாக பகத்சிங்கிற ஒரு நாத்திகன், ஒரு பொதுவுடைமை சிந்தனையாளர், ஒரு விடுதலை விரும்பி கண்டிப்பாக பேசியிருப்பார். ஆக பகத்சிங்கை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவர் ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி, பிரிட்டிஷ் ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி, சனாதன எதிர்ப்பு போராளி. அப்படி ஒரு போராட்ட சிந்தனை தன்னை போலவே சிந்திக்கிறாரே என்று தான் தந்தை பெரியார் அவர்கள் அவருடைய புத்தகத்தை பல்வேறு எதிர்ப்புகளையும் மீறி தமிழில் மொழிபெயர்த்து வெளியிட்டார். இந்தியாவிலே இவர் தான் இந்த வேலையை செய்கிறாருங்கிறத பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் பெரியாருடன் கோபித்து கொண்டு பெரியாரை கைது செய்தது. அப்போ பெரியார் வந்து யாருக்கும் வந்து ஆதாயம் தேடி ஆதரிக்கலை. அது பிரிட்டிஷாக இருந்தாலும் சரி, காமராஜராக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாளர்களை ஆதரித்தாலும் அவருடைய நோக்கம் முழுவதும் சமூக நீதி, எளியவர்களுக்கான விடுதலை, ஆண் பெண் சமத்துவம், சாதி ஒழிப்பு, பிற்படுத்தப்பட்டோர், ஒடுக்கப்பட்டோர் இடஒதுக்கீடு, சம உரிமை, இதில் மிக தெளிவாக இருக்கக்கூடிய தலைவர் பெரியார். அதனால தான் பகத்சிங் பிரிட்டிஷ் இது பண்ணப்போ அவர் பண்ணார். எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த தேசியவாதிகளும் எந்த தலைவர்களும் அன்று பகத்சிங் பக்கம் எத்தனை பேர் நின்றார்கள் என்று எனக்கு தெரியல.
ஆனால் இவர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்க்கவே இல்லை என்று சொல்கின்ற பெரியார் தான் அன்று எதிர்க்க வேண்டிய நேரத்தில் துணிச்சலாக எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் நான் பகத்சிங் பக்கம் நிற்பேன், இறந்து போனாலும் அந்த தலைவனுடைய கொள்கைகளை நான் பரப்புவேன் என்று அந்த நூலை வெளியிட்டவர் தந்தை பெரியார். இந்த அரசியலை பகத்சிங் தூக்கு கயிற்றை முத்தமிட்ட இந்த தினத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பகத்சிங்கிற பேரில் பகத்சிங்கை பற்றிய பல்வேறு பார்வைகள் பக்கங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல் பெரியார் எப்பேற்பட்ட ஒரு சமரசமின்றிய ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு போராளி அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த நாளில் இந்த விஷயங்களை நீங்கள் பகிர்றதை விட்டுட்டு வெறுமனே அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்னு ஒற்றைத்தன்மையில் அவரை முடக்க பார்ப்பதுங்கிறது சரியான பார்வையில்லை. அதனால் பகத்சிங்கை முழுமையாக படியுங்கள், ஆழமாக படியுங்கள். ஏகாதிபத்தியம் ஆதிக்கம் எந்த வடிவில் இருந்தாலும், வர்க்க அடிப்படையில், முதலாளி அடிப்படையில், சாதி அடிப்படையில், ஆணாதிக்க அடிப்படையில், எந்த வடிவில் இருந்தாலும் எதிர்த்து நிற்பவர் தான் பகத்சிங்க்கு நாம் செலுத்துகின்ற உண்மையான மரியாதையாக இருக்கும். அது இந்த நினைவு தினத்தில் நம்ம வச்சுக்கணும். ஏன்னா இன்று அதானி போன்றவர்களை காப்பாற்றுகின்ற வேலை நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் பகத்சிங் போன்ற ஒரு தலைவர் இருந்தால் என்ன நிலைப்பாட்டை எடுத்திருப்பார்? குறிப்பிட்ட ரெண்டு மூணு முதலாளிகள் கையில் ஒரு பொருள் சேருது, டெல்லிங்கிற ஒரு இடத்தில் எல்லா மாநிலங்களுக்குமான உரிமைகளை எல்லாம் ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு அதிகாரம் ஒரு டெல்லிங்கிற ஒரு புள்ளியில் எல்லா அதிகாரத்தையும் வந்து குவிக்கிறாங்க. அதானிங்கிற ஒரு முதலாளி கையில் இந்தியாவினுடைய தேசபக்தியிலேருந்து எல்லாத்தையும் அவர் கையில் கொடுக்குறாங்க. அவரை எதிர்த்தால் இந்தியாவுக்கு அவமானம், அவரை எதிர்க்கக்கூடாது, அவரை போற்றி புகழ்ந்தால் அவர்கள் இந்தியர்கள், அவரை நோக்கி கேள்வி கேட்டால் என்ன இந்திய முதலாளியே கேள்வி கேட்குறியாங்கிறாங்க. அப்போ பகத்சிங்கினுடைய பார்வையில் அவர் இருந்திருந்தால் இதை எப்படி பார்த்துருப்பார்? நீங்களே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அதானி கையில் இந்தியா போவதை பகத்சிங்கினுடைய தேசபக்தி எப்படி பார்க்கும்? பகத்சிங்கினுடைய தேசபக்தியிலிருந்து பார்த்தால் நீங்கள் இந்த முதலாளிகளை பார்த்து விமர்சிக்கணும், கேள்வி கேட்கணும். உண்மையான இந்திய தேசியபக்திங்கிறது இங்கே உள்ள தொழிலாளர்கள், உழைக்கும் மக்கள், பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களால் உருவானது தான் இந்தியா. அதிகாரம் ஒரு இடத்தில், ஒரே ஒரு இடத்தில், ஒரு புள்ளியில், ஒரு மனிதர் கையில், ஒரு தொழில் நிறுவனம் கையில் குவிவது என்பது இந்தியாவிற்கு அழகல்ல. அது இந்திய விடுதலைக்காக போராடிய பகத்சிங் போன்ற போராளிகளின் போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் வகையிலையும். ஆக உண்மையான பகத்சிங்கினுடைய போராட்டம் என்ன என்பதை மக்களிடம் பரப்ப வேண்டிய கடமை, அந்த வரலாற்றை எடுத்து சொல்ல வேண்டிய கடமை எல்லோருக்கும் உண்டு. அந்த வகையில் ஒரு ஊடகமாக இன்று ஜீவா டுடே பகத்சிங்கினுடைய இந்த நினைவு தினத்தில் அவருடைய சிந்தனை என்ன, செயல்பாடு என்ன, இன்று அவர் இருந்திருந்தால் எப்படி இதை பார்த்திருப்பார், பெரியாருக்கும் அவருக்குமான தொடர்பு என்ன, பெரியார் எப்பேற்பட்ட ஒரு ஏகாதிபத்திய எதிர்ப்பு சிந்தனையாளர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலி. இது போன்ற அரசியல், சமூகம், சினிமா, ஜனநாயகம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜீவாட்டோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆதரவு தாங்க. நன்றி.